இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாளில் என்னென்ன தமிழ் சினிமால இருந்து அப்டேட்லாம் வந்தது அப்படிங்கறதா இந்த வீடியோல மொத்தமா ஒரு வீடியோவா பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ராகவாலன்ஸ் இருக்காருல்ல, அவரோட அடுத்தடுத்த படங்கள் பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னென்ன படங்கள் அடுத்தடுத்து பண்ண போறாரு, எப்பப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ருத்ரன் படம். எஸ், ருத்ரன் படம் இருக்குல்ல, அந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஃபஸ்ட்டாக அப்படின்ட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து சந்திரமுகி 2, அந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க அப்படின்லாம் இருக்கு. ஷூட்டிங்ஸ் ப்ராசஸில் இருக்குது வாசுவோட படம் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கடுத்ததாக என்ன படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிகர்தாண்டா 2X, அந்த படத்தோட ஷூட்டிங்கும் சைமன்டேனியஸாக போயிட்டு தான் இருக்காரு. சந்திரமுகி 2 Part 2 அண்ட் ஜிகர்தாண்டா 2, இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்குது. இதை முடித்ததுக்கப்புறம் தான் அதிகாரம் அப்படிங்கிற படம் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லை, அவரோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து வரப்போகுது இல்லை அந்த படம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுக்கடுத்ததாக பண்ண போகிறாங்க. காஞ்சனா 4 படமும் இருக்குதுப்பா லைன் அப்பில். ஆல்ரெடி வந்து கங்கா படத்தோட அந்த போஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்ததாக துர்கா அப்படின்னு ஒரு படமும் பண்ணுறாரு அப்படின்லாம் இருக்குதுப்பா காஞ்சனா, அந்த சீரியஸில் தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணியே பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இதெல்லாம் தான்ப்பா இப்போதைக்கு லைனப்பில் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ்னா அவரோட ஸ்டோரி தான், அசிஸ்டன்ட் ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறாரா இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, குழுகுழு டைரக்டர் ரத்னகுமார் இருக்கார்ல அவரோட டைரக்ஷனில் பண்ண போகிறாங்கன்ட்டு அந்த படம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதெல்லாம் எப்பப்போ நடக்க போகுது, எப்பப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்ககிட்ட அப்டேட்டாக தரோம். மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷன்லேருந்து அடுத்ததாக ஒரு படம் உருவாக போகுது, தனுஷோட காம்பினேஷனில். தனுஷ் அவரோட ஒந்தர்பார் ஃபிலிம்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு அப்டேட்டாக கொடுத்தாங்க. இருக்க மாரி செல்வராஜ் அடுத்தடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாலை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துச்சு அப்படின்லாம் இருக்க. இதுக்கு முன்னாடியே ஒரு படம் முடிச்சு வச்சுருக்காருல, மாமன்னன் அப்படிங்கிற படம், போஸ்ட் சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக தான் வந்து இந்த வாலை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் டைரக்ட் ஓடிடியாக ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கடுத்ததாக துருவ் விக்ரம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, கபடி பிளேயர் பற்றின பயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா மே 8 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதாப்பா மே 8 அப்புறம் ஷார்ட் பண்ணார்னா எவ்வளோ நாள் எடுத்துப்பார் அப்படிங்கிறது தெரியல. பிளான்ஸ் இருக்கும், ஆனால் வந்து அஃபிஷியலாக வந்து எதுவும் லீக் கூட கிடைக்கல, அதனால் வந்து தெரியல எப்போ முடியும்ன்ட்டு. தனுஷோட ப்ராஜெக்ட் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான்ப்பா மாரி செல்வராஜ் அவரோட அடுத்த படங்கள், அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் அப்படின்ட்டு இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தனுஷ் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேர் இணைய போகிறாங்கல்ல ப்ராஜெக்ட் 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது ப்ரொடக்ஷன் நம்பர் 15 உந்தர்பாஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து 15வது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜி ஸ்டுடியோஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேபி அடுத்த வருஷம் ஆயிரும் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா தனுஷோட லைனப்பும் அவ்வளோ பெருசு இருக்குது, மாரி செல்வராஜும் ஒரு 2 படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் இருக்க. ஸோ அந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு 2 பேர் சேருவாங்க அப்படின்னு தான் இருக்குது இப்போதைக்கு சுச்சுவேஷன்லாம். அதெல்லாம் தாண்டி என்னப்பா அந்த படத்துலேருந்து அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தனுஷ் பண்ணுற கேப்டன் மில்லர் படம் தான் இது வரைக்கும் அவரோட கேரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்ற நிலையில். இதை தாண்டி வரப்போகுதில்ல இப்போ மாரி செல்வராஜ் தனுஷ் இணையப்பறாங்கள அந்த படம் தான் இதுக்கப்புறம் ஹையஸ்ட் பட்ஜெட்டட் மூவியாக இருக்கும் தனுஷோட கேரியரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கேன்வாஸில் வந்து படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும், நிறைய அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து டாப் லீக் டெக்னீஷியன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஆக்டர்ஸ்லாம் எப்படின்னு தெரியல, டெக்னீஷியன்லாம் வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் வச்சு தான் அந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்லேருந்து ரொம்ப நாளாக சின்ன பசங்க கூட வெயிட் பண்ணிருக்கிற ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா அயலான். ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி படம்ல ஏலியன்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கிறப்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால நிறைய குழந்தைங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க, ஆனால் அவங்களாம் மறந்தே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட படம் தான் பாயலான். ஏன்னா வந்து 2019 ஆரம்பித்த ப்ராஜெக்ட், சிஜி ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து படத்தோட ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு, அதாவது ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்குப்பா இன்னும் படத்தோட சிஜி ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற நிலையில். இதுக்கான டைம் எடுத்து தான் ஆகும் அப்படின் தான் இருக்குது, குறையெல்லாம் ஒன்றும் சொல்லலை.
படத்தோட இந்த சிஜி ஒர்க்குக்கான டைம் எடுத்து வந்தால் தான் வந்து ப்ராப்பரான அவுட்புட்டாக இருக்குங்கிறப்ப அவங்க பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்ருக்க, படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல, சாதாரண ஒரு ஆடியன்ஸாக இருக்கும்ல கேள்வி, அதுக்கான அப்டேட் தப்பா இந்த வீடியோ. எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுறதுக்காக அதிக பிளான் போயிட்டுருக்குதாமாப்பா, அதிக ஒர்க்கு வேகமாக போயிட்டுருக்குதாம்மா, சிஜி ஒர்க்லாம் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும், தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமாப்பா. எஸ், ஆல்ரெடி வந்து தீபாவளி ரேஸில் நிறைய படங்கள் இருக்குது, அதில் இந்த படமும் ஜாயின் ஆயிருக்கே அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். அமீர் இருக்காருல்ல, டான்சர் அமீர், பிக் பாஸில் கூட கலந்துக்கிட்டாரு, அவரு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குதுப்பா. எஸ் அதுக்கான பூஜைலாம் அவர் போட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்டேட்டே கிடச்சிச்சுப்போ. பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. அமீர் இந்த படத்தில் பாவனி ரெட்டி அவங்களோட லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாகவும் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் இருக்க, மன்சூர் அலிகான் இருக்க போகிறாரு, விடிவி கணேஷ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் இந்த படத்தில் இந்த காஸ்ட்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் டேரக்டரும் அவர் தான் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஷபீர் சுல்தான் இருக்காருல்ல, சினம் அப்படிங்கிற மாதிரி அருண் விஜய் படம் ஒன்று வச்சுல, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஷபீர் சுல்தான், அவரோட மியூசிக்கில் தான் வந்து இந்த படம் வரப்போகுதுன்ருக்கு. ஸோ படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் அதை நாங்கள் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறோம். கார்த்தி இருக்காருல்ல, அவரோட லைனப்லேருந்து அடுத்ததான் என்னப்பா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் அப்படிங்கிற படம். பா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட்லாம் ஆல்ரெடி நம்மளே கொடுத்துருக்கோம், நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோ பண்ணி இருக்கிறோம், தீபாவளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு ஹீஸ்ட் த்ரில்லராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் ஒரு ஃபங்கியான லுக்கில் வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் வந்து திருடனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் டியூயல் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஆல்ரெடி வந்து கார்த்தி நிறைய படத்தில் டியூயல் ரோல்லாம் பண்ணியிருக்காரு, அதில் இது ஒன்றா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுதுப்பா, கண்ணிலேயே தெரியுது. ஈஸ்ட் த்ரில்லர்னால் ஆல்ரெடி வந்து ராக்கெட் ராஜாவாக பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு காமெடி ஜானரில் தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஆக்டர் வெற்றி இருக்கார்ல, ஜிவி மெமரிஸ் இந்த மாதிரி படங்கள்லாம், எட்டு தொட்டாக்கள் மாதிரி படங்கள்லாம் பண்ணார்ல வெற்றி, அவரோட ஆக்டிலிருந்து இப்போ புதுசாக ஒரு படம் உருவாக போகுதுப்பா. இந்த படத்தில் வேறு யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷில்பா மஞ்சனத் இருக்காங்கல்ல, இஸ்பேட் ராஜா இதே ஹீரோயின் படத்தில் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. தம்பி ராமையா அவரும் இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க, நேற்று இந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்கப்பா. எஸ் நேற்று இந்த படத்தோட பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ட்டு. அஷ்ரஃப் அலி அப்படிங்கிறவர் தப்பா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, இவரும் ஒரு புதுமுக டைரக்டர், டிபியூட் படம் அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது, இந்த படத்தில் என்ன டைட்டில் வைக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, வேறு ஏதாவது இந்த படத்துலேருந்து யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எந்த அப்டேட் இந்த படத்துலேருந்து இதுக்கப்புறம் கிடைச்சாலும் அதை நாங்கள் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு என்ன அப்டேட்னா, இப்படி ஒரு படம் உருவாகுது அப்படிங்கிறதாப்பா. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து மியூசிக் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து ரமேஷ் தமிழ்மணி அவரோட டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் லெட்ஸ் கெட் மேரிட். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்குது. எஸ் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தோனி, நம்ம தலை தோனி தான்ப்பா, அவர் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் அவர் ப்ரொடக்ஷனில் இறங்குறாரு அப்படிங்கிறப்ப அது தமிழ் படமாக இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. லெட்ஸ் கெட் மேரிட் அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தோனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க, இப்போ இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்குப்பா. எஸ் ஃபஸ்ட் லுக் பார்க்குற இது ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியுதுப்பா. எஸ் அவங்களே சொல்லிட்டாங்க ஷூட்டிங் ப்ராசஸில் இருக்கு அப்படின்ட்டு, கூடிய சீக்கிரமே படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுற தேட்டருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த ப்ரொமோஷனுக்குலாம் தலை நம்ம தலை வருவாரா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். எதனால அவங்க ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படத்தை அப்படிங்கிறலாம் அந்த ஆடியோ லான்ச் அப்டேட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின், ஆத்மிகா இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து நடிச்சு சித்துகுமார் அவரோட மியூசிக்ல மூமாறன் இதுக்கு முன்னாடி வந்து சூப்பரான ஒரு படம் இரவுக்கு 1000 கண்கள்னு டைரக்ட் பண்ணியிருந்தார்ல, அவரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன படம் தான் கண்ணை நம்பாதே. இந்த படம் தியேட்டர்களாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓடிடியே எப்பப்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்தது, ஏன்னா வந்து சூப்பரான த்ரில்லர் படங்கள்லாம் கொடுக்குறவர் இல்லை அவர். ஸோ அவரோட டைரக்ஷன்லேருந்து வரப்போகுது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான அப்டேட் தப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா இந்த வாரம். எஸ்
April 14th நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஓடிடியாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். நான் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன்ப்பா. என்ன மாதிரி யாராவது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நியூஸ் இருந்திருக்கும், உங்களோட ஹீரோஸ் பற்றிலாம் இருந்திருக்கும், ஃபேவரட் டேரக்டர்ஸ் பற்றிலாம் இருந்திருக்கும். இதே மாதிரியே நாளைக்கும் இதே மாதிரியே ஃபுல்லாக ஒரு கலெக்ஷனான வீடியோ வரப்போகுது. அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.